கலா. ஓ மச்சான், இப்போ தானே வந்தான், இப்போ தான் வந்தான் வேறையால், இப்போ தான் வந்தான். அது அப்பா அப்பா இதுமிக்கன்ற இவர் இப்போ தான் இரும்பு தான் விட்ட வேலை. என்னென்னு சொன்னால் மச்சான் வந்து நீ வலிக்கிடு, நான் வந்தோம்னா அவன் பிக்கப் பண்ணிவிடு, போய் நான் வெட்டினு போயிட்டு அப்படியே இரவு போவோம், ரெஸ்டாரண்ட் போவோம். கண்ணா மச்சான் வெளியே போய், டூ மச் பிரசன் மச்சான், நீ நீ வலிக்கிட்டு நில், வலிக்கிட்டு நான் வந்து ஒன்று ஏற்றுறேன். ஓகே 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 ஓகேடா ஓகே, நான் கிட்ட வந்து அடிப்பேன்னு வழியவா. ஓகே மச்சான், பாய் பாய். என்ன இடிமை கொண்டிருக்கீங்க, ஃபோன் இல்லை காய்ச்சிருக்கு, அதுக்கு என்ன செய்கிறோம் தம்பி? இடிமேல் வந்தால் இடிமை தான் அனுமதி. நீண்ட கங்கையோ போயேக்காவன் என்ன குறைகளுக்கு, அந்த சுந்தரத்தின் வீட்டை விட்டு விடானா போ. விசாரிக்காதீங்க, நானே டைம் காணும். இப்போ வெயிலால் வந்துட்டு டக்குனு விளையாடு, நான் பட்மிண்டன் விளையாடணும், கண்ணா விளையாடு. நீ போயேக்காதுல ரங்கி விட்டேன்னா நான் அவனை அவனை கண்டு நானே ஆள் அவன் முந்தி என்னோட இந்த ராமாயெல்லாம் நடித்து பெரிய இது செய்தவன். அப்போ அதுக்கு என்ன அது சாவா போகிற இருக்கத்தானே போகிறார், இருக்கத்தானே போகிறார். நான் இருக்கிறான், நான் இருக்கிறேன்னு வரியா என்ற உடம்புன்னு கேட்டேன். ஆ அவன் மருந்து எடுத்துறீங்கல்ல, அங்கே இருந்து மருந்து அதை போடுங்களேன்ப்பா. அது குடிக்க அந்த தலைய சுத்திரம் ஆகிக்கிறாங்க, தலையை சுத்தம் போய் படுங்களேன், போட்டு கொஞ்சம் படுங்களேன். இப்போ பார்த்தா இல்லை கதையில இருந்து கொண்டு சும்மா விசார நொட்டு கடன் இருக்கலாம். நான் இப்போ ஃபோனுக்கு கஜ கடன் இருந்துட்டு இல்லை ஃபோனில் நீ காய்ச்சா பிரிச்சா தானே காய்ச்சா நீ மறைச்சே கதை தண்ணி அதான் மனசின் சொல்கிறது. எப்போ பார்த்தாலும் ஃபோன் காய்ச்சா அப்படியே வந்து நிற்கிறது ஒட்டுக்காக. என்ன பழக்கம், இந்த பழக்கங்களை விடுங்கப்பா, திருந்துங்க. வயது போனால் திருந்துங்க. அவனும் எனக்கு எவ்வளோ டென்ஷனாக இருக்கேன்னு சொல்லுங்க பாப்பா. எனக்கு நேரம் இருக்கா, எனக்கு எங்கே நேரம் இருக்கு சொல்லுங்க பாப்போம். இப்போ உங்களோட சுந்தரத்தை பார்க்குற முக்கியமாக அவனும் பழைய சினேதான் வீட்டுக்கே இருக்கிறேன். எத்தனை நாள் தான் வெளியில நடந்தது? போன் தானே ஃப்ரீ போனை பார்க்கல, அடிச்சு கதைங்களேன் போன்லாம் நிற்கிறீங்க. இப்போ பார்த்தா அக்கள் இருக்கணும் தம்பி, உன்ன மாதிரிக்கான ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு எனக்கு இல்லை தானே. இல்ல டிவில நிக்கிறீங்க, பொடியனுடைய கம்ப்ளைண்ட். இப்ப பார்த்தாலும் டிவி 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 இந்த ப்ரோக்ராம் எல்லாம் கொஞ்சம் வயசு போன ஆகலாரும் கழிச்சா சந்தோஷமா இருக்கு பாக்க. அதுக்கு பொடிய படிக்கிற நேரத்துல நீங்க டிவியை போட்டுனால் அவங்க படிக்கவே இல்லாது நடுவேலும் கம்ப்ளைண்ட் நினைச்சு வந்தா எனக்கு அது வேற ப்ரொஃபஸர். நீங்க யோசிக்கணும்ப்பா, இப்போ மனசில் அப்படியே காய்க்கிறேன். நீங்க சில அது யோசிங்க, உண்மை நீ மனசுக்கு பயந்துருந்த நான் என்ன புரியுறது? அப்போ வெயில் தெரியுமே, என்ன என்ன சார் ஒரு தே தண்ணி போட்டு தான் சொன்னா பச்சை தண்ணியில போட்டு தருது. அப்போ போட்டு குடிங்களேப்பா, அதுக்கு ஹோட்பாட்டர் வச்சுட்டு இப்போ இதை போட்டு குடிங்கப்பா, தேயிலை வேக்க நான் தான் எனக்கு போட்டு குடிக்கிறான்னு யோசிங்க. மனசுப்பா பிள்ளைகளை வழிக்கெடுத்து பள்ளிக்கூடம் போட்டு டியூஷனுக்கு விட்டு தான் வேலைக்கு போய் மனசுக்கு நித்திரை எல்லாம் தெரியுது. அப்போ நீங்களும் பிரசரை கொடுத்தா மனசுப்பா தானே போட்டு குடிக்கிறேன்னா நான் இதுல வேண்டிய குடிச்சிருவேன் கிடையாது. நீங்க வயது வந்து வாய் உங்களுக்கு, நீங்க என்ன திருந்து? எனக்கு வாய் இல்லை தம்பி, நான் வந்து நல்லா தான் எனக்கு ஏல கூடிய நாளுக்கு இந்த புல்லெல்லாம் வட்டி எல்லாம் செய்தான் தான் இவ்வளவு காலம். இப்ப செய்யறீங்க இல்லையே, இப்போ குளிருது குளிருதுன்றீங்க. அப்ப தம்பி வீடு நீங்க கரண்ட் காசை பார்த்து பெரிய வீட்டை வேண்டிய கரண்ட் காசை பார்த்து கீட்டரையும் போறீங்க. அப்போ கணக்காக ஒரு வீடை வேணி கொண்டு இருந்துருக்கலாம் தானே தம்பி, அளவாக ஒரு வீடு. அப்போ இப்போ உங்களுக்கு நான் இப்போ பெரிய வீடு வாங்கினா உங்களுக்கு பிரச்சனை இல்லை, உனக்கு நான் வீட்டில் இருக்கிறான் பிரச்சனை. ஆகண்டா சொல்லுங்க, எனக்கு வீட்டில் இருக்க உணவு பிரச்சனை இல்லாடி நான் செத்து போவேன். ஏன்னா நானும் இந்த 1000 வருஷம் நான் இருக்க போகிறேன், எல்லாரும் சாகுறது எல்லாரும் சாகுறது. இப்போ பெரிய வீடு வாங்க உங்களுக்கு பிரச்சனை. நான் உங்கள்ட்ட எனக்கு காசு பண்ணவே தம்பி கேட்டேன், உங்களுக்கு கவர்மெண்ட் தருது, கவர்மெண்ட் தருது. அதையும் அதையும் பிடுங்கி கொண்டு கொஞ்சம் தான் எதாவது அறியும். உங்களுக்கு 100 ரூபா காணும் தான், இல்லை 100 ரூபா உங்களுக்கு என்ன வேறு என்ன செலவு இருக்குது? உங்களுக்கு எல்லாம் நான் வாங்கி தரேன், மனுஷ சமைச்சதுக்கு சாப்பாடு கிடக்கு மருந்து வருது ஃப்ரீயாக எல்லாம் தரேன். 100 ரூபா உங்களுக்கு காணாது மாத செலவுக்கு கணக்குள்ள, இதை விட வேறு என்ன வேணும்? கோயிலுக்கு போகிறீங்க, கோயிலில் சாப்பாடு கிடக்கு சாப்பிட்டு வரீங்க, அது எல்லாம் கோயிலில் சாப்பாடு வீட்டு சாப்பாடை விட நல்ல சூப்பர் டேஸ்ட். அது சரி, வெளியில் போய் பாருங்க, இதை உடைத்தின வீட்டில் வயது உணவு கஷ்டப்படுது. வெளியில் போய் நான் பார்த்தேன் தானே உங்கள் எல்லா எவ்வளோ வேறு நல்லா இருக்கணும் வெளியில் எங்கே நல்லா இருக்கு உங்களுக்கு? இங்கே நான் முழு சுதந்திரம் விட்டுருக்கு ஒன்றும் கேட்கு, முழு சுதந்திரம் ஒரு டிவியை பார்க்குறேன் நான், அது உண்டை என்னோட மல்லு கட்டுறதுக்கு நிற்கிறேன். டிவி டிவி பார்க்குறேன்டாப்பா, பொடியல் படுத்தா பிறகு அதுவும் நீங்கள் சவுண்டை கூட்டணும், நாங்கள் படுக்கலாம். ஒருத்தரம் இல்லாத நேரத்தில் பாருங்களேன், மற்றபடி விடுங்க போடாதீங்க. வீட்டுக்கு ஆக்கள் வந்தால் ஓ பண்ணு சவுண்டை கூட்டினா கொஞ்சம் பாம்பு வேலைக்கு
கதைச்சாலும் எனக்கு அந்த இடத்தையே ஜீவன் போனாலும் பரவாயில்ல. சுந்தரத்தை வர சொல்லுங்க, நீங்க சுந்தரம் வர மாட்டாராம். அவர் வருவான் சொன்னா வருவான். அவன் இருக்கிற இடம் தெரியாம போன் நம்பர் மேலே உனக்கு வீடு தெரியும், முந்தி கூட்டியன் போன. எனக்கு டைம் இல்லை, அதாவது அங்கே பயணி அங்கே மட்டும் போயிடாது. எனக்கு இருக்க விசாரிக்க நீ மேனேஜர் வந்து கத்தியன்றிருக்கும், நான் போய் வந்துடணும். அவசரப்படாங்க, இப்போ நான் கொண்டே விடுறேன். டைம் இருக்கு, எல்லோரும் நாளைக்கு கொண்டே விடுறேன். நீ கொண்டு போய் விட மாட்டேன். நான் இருக்கணும் இல்லை அவன் இருக்கணும் என்ன? நாங்கள் வயசு போகணும், நாங்களும் ஆசைப்பட்டதை காட்டுங்க. என்ன பொடிகளோட தமிழில் வைக்காதீங்க. தாய்மொழி அதை வச்சு நான் என்ன செய்வேன்? அதை பிள்ளைகளுக்கு போட்டேன், அப்போ தானே தெரியும் பிள்ளைகளுக்கு நாங்கள் எங்கேருந்து வந்தோம். நாங்கள் தெரிஞ்சு என்ன செய்ய போகிறோம்? என்ன கதைக்கிற நேரம் இப்படி இருமா? எங்க பிள்ளைகளும் வருத்தம் வந்துடும். இப்படி இருமா இதுதான் நான் இங்கே இந்த கணபதி வீட்டை குட்டி கண்டு போறிய இருக்கா? கணபதி வீடு என்னோட அடிச்சவன் கணபதி வீட்டு இருக்கா? குட்டி இருக்கா? குட்டி கண்டு போறிய பிள்ளை இருக்கா? பிள்ளை பிள்ளை இந்த கணபதி இருக்குல்ல, என்னோட படித்தவன் நாடகம் எல்லாம் நடித்தவன் இருக்கா? கூட்டி கொண்டு போறீரே. கூட்டி கொண்டு போகலாம், இருங்க பாப்போம் நெக்ஸ்ட் வீக். அப்படி இப்படித்தான் கனகதரம் சொல்லி போட்டீர். மெசேஜ்ல பிஸியா இருக்கு, கொஞ்ச நேரம் இருங்க. வார டிவிய போட்டு பாருங்க, இல்ல கூட பேரனோட கழிச்சு கொண்டிருங்களா? அவனோட என்னத்தை கதைக்கிறது? அவன் இந்த நேரம் காதலே ஒன்று கொழுவி கையிலே ஒன்ற வச்சு உருட்டி கொண்டு இருக்கிறான். He's keep on annoying me. What do you mean he's he annoying you? He smells too much. Enna ampulla solla. Nice boy to that. Chumma adjust panikada evarku bore adikkudan. Enakku bore adikkum. Makkena bore adikkudhu homework pannitiya nee? Illa. Time illa enakku. Enna time illa? Poi homework panna. Sorry. No. Ah, vangalukku kandariyada vilaiyaattu jaamangala vayasukku edha maadhiri vaangi kudukamal கொண்டிருக்குது. எனக்கு இயலாம வருது இப்போ. என்ன இருக்கா? என்ன இயலாது? உங்களுக்கு சாப்பாடுலேருந்து டிவிலேருந்து எல்லாம் இருக்குது. மருந்து வாங்கி தரேன். என்ன இயலாதன்னு இருக்கிறீங்க? நடக்க சொன்னா நடக்கிறீங்களோ? உங்களோட உடம்பு ஒரே இடத்துல இருந்தா வருத்தம் வராம என்ன செய்யும்? உங்களோட நன்மைக்கு சொல்றோம்ன்றத விளங்கி கொள்றீங்களா? இல்லை தம்பிஜி, எல்லாம் தந்த நீர் தான், எல்லாம் விளங்குது. ஆனால் அடிச்சதான்னு சொல்லி
அதுல தானே வில்லங்கமே கிடக்கு. கொஞ்ச நேரம் வந்து நிம்மதியா இருக்க முடியல, வேலை முடிச்சுட்டு வந்து. ஐயோ ராசாத்தியும் கூட நிம்மதிய நாங்கள் கெடுக்க இல்லை தங்கச்சி. என்ற பிள்ளைகளை வளர்த்து ஆளாக்கி எல்லாம் விட்டது உங்களோட நிம்மதிய கெடுக்க இல்லை. எப்பேன்னு இருந்துட்டு ஒரு நாளைக்கு அந்த கணபதி வீட்டு இருக்கா கூட்டி கண்டு போயிட்டு. நான் கூட்டிட்டு போயிலேன்னு சொல்லல, கூட்டிட்டு போறேன், டைம் வரைக்கும் கூட்டிட்டு போறேன். இப்ப டைம் இல்ல, இன்னைக்கு தான் கொஞ்ச நேரம் உட்கார்ந்து இது பண்ணினா அதுக்கிடையில தனதனாண்டு காய்ச்சி கொண்டே இருங்க. சரியான குழப்பம் இல்ல தங்கச்சி, தலை வலிக்குது வீட்டுக்கு கால் வச்ச. ஐயோ அப்படி சொல்லாத பிள்ளை, அப்படி சொல்லாத. நாங்களும் கூட தலைவலிய காய்ச்சல போக்கி வளர்த்து விட்டது. இப்ப நாங்கள் உங்களுக்கு தலைவலியா வந்துட்டோம். ஆரப்பா இல்லையன்றது, அதுக்கு தான் உங்களை வச்சு பார்த்து இப்ப உங்களை கொண்டு ஹோம்லயா போட்டுட்டேன். இல்ல இல்ல, எல்லாம் டைமுக்கு டைமே பண்ணிட்டு தான் இருக்கிறோம். இவ்வளோ பிஸி ஸ்கெட்யூல்ல விளக்குது எங்கட இதுல இருந்து முழங்கி கொள்ளுங்க. இது வந்து ஸ்ரீலங்கா இல்ல விளங்கு. சரி நான் கதைக்கு இல்லை, உனக்கு நேரம் இருக்கிற நேரம் கூட்டி கொண்டு போம். இந்த மனிஷி இருந்தாலும் நான் கதைப்பேன், பரவாயில்ல. இப்படி ஏதாவது கதைச்ச லேட்டை வாயம் அடிச்சு லேட்டை மூடே ஸ்பாயில் பண்ணிடுங்க. இருந்த டிவியை பார்த்து சந்தோஷம், அதில் கலகலப்பா அண்டிருப்போம். இல்ல கணபதி இருக்கிறானே, கணபதி கதை கேட்டு சரியான ஆசை ஆசை தெரிய தெரியாத இல்லை இல்லை நல்லா இருக்கிறாளே. இல்லை அப்பா அப்பா தவறி தவறிட்டேன் அப்பா. அப்பா இப்போ ஒரு மாதம் நானே உங்களுக்கு தெரிஞ்சா நீங்கள் வாரீங்களே. அப்பா இப்போ ஒரு மாதம் முடிஞ்சு அப்போ அந்த அடி முடிஞ்சு அப்பா தவறிட்டேன். நானே நீங்கள் பார்த்துருப்பீங்க ஃபேஸ்புக்கில் எல்லாம் போட்டதான் ரெண்டுதான். ஆ Sorry for your loss. Ayya. Ayya, oh, okay, okay, okay. Hey. Hey. Ayya, okay, okay. Ayya, okay. Alang, alang. Banyang. Alang, alang, ayya. மதியோட கதைக்க வேணும் கதைக்க வேணும் வந்துடு. கஷ்டப்படு போன கடைசி நேரம் கொஞ்சம் கஷ்டப்படும் படுக்கல. எனக்கும் அவனுக்கும் உள்ள உறவு முறை கனகாலம் சொன்ன சொன்னவர் எனக்கும் சொன்னவர் அடையருக்கா சுந்தரத்தில் குடியன் விடா சுந்தரத்தை குடியன் விடாந்து எங்கே என்ன பிஸி தானே இங்கே பிஸி லைஃப் ஐயா படுக்கையில போய் ரக்க நாள் போயிட்டாங்க. நாங்கள் ரெண்டு பேரும் சேர்த்து நடிச்சாலே சனம் கணக்கு எத்தனையோ முசுப்பாத்தியம் எத்தனையோ விளையாட்டுகள் எல்லாத்தையும் ஒருக்கா கதைக்கிற மாதிரி ஒரு இன்பம் உலகத்தில் இல்லை. தம்பி ஒருக்கா அவனோட ஆறுதலாக கதைச்சு பனசுகளை இடமிட்பம் பண்ணி இருந்தனா போட்டான். பிள்ளைக்கு நேரம் இல்லை நேரம் இல்லை என்று கூட்டிட்டு போட்டு எங்க எங்களுக்கு பிள்ளைகளை பாக்குறதா, எங்கட வேலையை பாக்குறதா, வீட்டை பாக்குறதா,
இல்லை உண்மை நீங்கள் சொல்ல சார். இப்போ எனக்கு கனதனம் காத்தினால் எங்கள் இங்கே பிஸி லைஃபையா, இதில் வந்து ஒருத்தரும் ஒருத்தரும் குறை சொல்லலாம் என்றால் டைம் இல்லை, வேலை, பிள்ளைகள், படிப்பு, கிளாஸு, அந்த ப்ரெஷர், இந்த ப்ரெஷர், மூக்கு, டென்ஷன், அப்போ ஒன்றும் செய்யலாம், அது வேணுமெண்டு இல்லை, இல்லை கோயிக்கிற ஒன்றுமே இல்லை. தெரியுமா சொல்லுவான் கேளும், நீங்கள் சின்னனா இருக்க எங்கட நேரத்தை பார்க்காம அங்க கொண்டு போய் இங்க கொண்டு போய் எங்கட சுகங்களை துக்கங்களை எல்லாம் மறந்து உங்களை எங்கட பசிய மறந்து உங்களுக்கு எல்லாம் செய்து வளர்த்து விட்டோம். ஐயா என்ன சொல்லலாம், ஊர்ல ஐயா வித்தியாசம், ஐயா இங்க வந்த ஐயா கனடா வாழ்க்கை வந்து வித்தியாசம். அதுல கொஞ்சத்தை தான் நாங்கள் உங்கள்கிட்ட எதிர்பார்க்கிறோம். எங்களுக்கு வீட்டில் அது இருக்கு, இது இருக்கு, எல்லாம் இருக்கு, எல்லாம் இருக்கு. ஐயா இருமல் பிடிச்சது, நல்லா இருமல் பிடிச்ச மறந்துருக்கல. இருந்தாலும் எல்லாம் புள்ள தருகுது. இருந்தாலும் எங்களோட சகாக்களோட எங்களோட சேர்ந்து வாழ்ந்தாக்களோட கதைக்கிற மாதிரி ஒரு இன்பம் ஓடிக்கொண்டிருக்குது. உணர்வுகளுக்கு இங்க இடம் இல்லை. உணர்வுகளை மதியங்கோ தம்பி, நாங்கள் மேல போனாலும் உங்களை ஆசீர்வதிப்போம். எங்களை நாங்கள் பெரிசா உண்டு கேட்கல. எங்கட நண்பர்களை ஒருக்கா ஒரு வருஷத்திலே ஒருக்கா சந்திச்சு கதைக்க விட்டு அவைகளுக்கு தான் நாங்கள் கதைக்கிறது விளங்கும். பேர பிள்ளைகளோட கதைக்க முடியுதா? இல்லை இல்லை இல்லை. பிள்ளைகளோட கதைக்க முடியுதா? இல்லை இல்லை இல்லை. நீங்க சொல்லிட்டு போக கூடாதுன்னு இல்ல, இங்க வந்து மெஷினரி லைஃபா இருக்கு, எல்லாம் இருக்கு, எல்லாருக்கும் ஸ்ட்ரெஸ். பேக் ஹோம்ல வேலை இருந்தானே என்ன இருந்தானே அவங்க அவங்க தங்கடபாட்ல இருந்து ஒரு நிம்மதி கிடைக்குது வீட்டுக்குள்ள போய்க்க. இங்க அது கிடைக்கிற இல்ல, அந்த டைம் ஒதுக்க முடியாததான் பிரச்சனையா இருக்குங்க. ஆனா உம்மைக்கையா நீங்க சொல்ல வருத்தப்படுறேன்னு கூட்டி கொண்டு போயிருக்க. இல்ல இப்ப என்ன எனக்கே உண்மைக்கு கவலையா இருக்கு. உண்மைக்கு நானும் பேசுற கண்டவாடு பேசுற இதன்னைக்குல எங்கட ஸ்ட்ரெஸ் அவங்க காட்டுற. இப்பதான் விளங்கு உண்மைக்கு எவ்வளவு கவலை. நீங்கள் அதை உணர்ந்துட்டீங்க, உடம்ப பார்த்துறோம்.